ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ அப்படின்றது ஜூன் மந்த் வெயிட் லாஸ் சேலஞ்சில் 29th டே விளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயும் போல் காலையில் ஃபஸ்ட்டு வெயிட் பார்த்துடலாம். இன்னைக்கு என்னோட வெயிட் அப்படின்றது 56.05 கிராம் இருக்கேன். நேற்றுக்கு என்ன வெயிட் அப்படின்றது 56.300 கிராம் இருந்தேன். கிட்டத்தட்ட 250 கிராம் குறைஞ்சிருக்கேன். ஓகே, தான் ரெஸ்ட் எடுத்து இல்லையா, அதனால தான் வெயிட் குறைஞ்சிருச்சு போலுக்க. ஓவராகவும் ஒர்க் அவுட் பண்ணாலும் வெயிட் குறையாதுங்க. அந்தந்த ஒர்க் அவுட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும், அதே நேரத்தில் ரெஸ்ட்டும் எடுக்கணும். ஸோ வெயிட் லாஸ் அப்படின்றது கரெக்டாக இருக்கும். வாங்க பிளாக் என்னன்னு பார்க்க போகலாம். காலையில் 5:10 ஆகுது. இன்றைக்கி இருக்கிறது ஆம்லா ஜூஸ் தான் எடுக்கிறேன். கொஞ்சம் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். இன்றைக்கி வாக்கிங் வெளியே போக முடியல, வெளியே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வீட்டுக்குள்ளேயே தான் எப்பயும் போல் 10 மணிக்கு எக்ஸசைஸ் பண்ணுவேன். வெளியே நல்லா மழை பெஞ்சிருச்சு. ரொம்ப நாள் கழித்து சென்னையில் மழை பெய்யுது. பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்குது. பயங்கர கூலிங்காக சூப்பராக இருக்குது. ஸோ காலையில் ஃபஸ்ட்டு எடுக்கிறது ஆம்லாவோட ஃபேட் கட்டட் ட்ரிங்க் தான் எடுக்கிறேன். காலையில் 8:00. இன்றைக்கி எடுக்கிற ஜூஸ் அப்படின்றது மாதுளம்பழம் ஜூஸ் தான். வெள்ளை மாதுளம்பழம், நாட்டு மாதுளம்பழம் ஜூஸ் தான் எடுக்கிறேன். ஸோ உங்களுக்கு மட்டும் எப்படிக்கா நாட்டு மாதுளம்பழம் கிடைக்கிது அப்படின்றீங்க. வேறு ஒன்றும் இல்லை, இங்கே பக்கத்தில் வந்து ஒரு அம்மா விற்க வருவாங்க. அவங்க என்னென்ன வீட்டில் வந்து மாதுளம்பழம் வச்சுருப்பாங்க, அவங்கக்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்து எங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா என் தம்பி வந்து கோயம்பேடு போவான் அவன் ஒய்ஃபுக்கு வாங்குறதுக்கு. ஸோ எங்கள் தம்பி ஒய்ஃப் வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குன்றதுக்காக அவள் டெய்லி 2 மாதுளம்பழம் ஜூஸ் போட்டு குடிச்சா. 8 இருந்தது, இப்போ கரெக்டாக 11:30 வந்துடுச்சு. மாதுளம்பழம் ஜூஸு, அத்திப்பழ ஜூஸு, அதுக்கப்புறம் கருப்பு உலர்ந்த திராட்சை, இந்த 3 தான் அவள் மெயினாக எடுத்தா. நல்லா ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அவங்களுக்கு வாங்கும்போது எனக்கும் சேர்த்து அவன் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டான் கொஞ்சம். அது கூட செவ்வாழை, கோயம்பேட்டில் வந்து செவ்வாழை வந்து கிலோ 40 ரூபான்னு சொல்லி வாங்கியிருப்பான் போலுக்கு. எனக்கும் வந்து ஒரு 2 டஜன் கொண்டு வந்து கொடுத்தான். இது நல்லா பழுத்துருச்சு, அதனால் நான் இன்னைக்கு காலையில் சாப்பாடாக எடுக்க போகிறது அப்படின்றது ஜூஸும் இந்த 2 பழம் தான் எடுத்துக்க போகிறேன். நாட்டு மாதுளம்பழத்தில் நான் எந்த விதமான சுகருமே ஆட் பண்ண மாட்டேன். தண்ணி 1 மாதுளம்பழத்துக்கு 1 கிளாஸ் தண்ணி அப்படின்னு ஊற்றி தான் நாங்கள் அடித்து குடிப்போம். கொட்டையோடு சேர்த்து நல்லா அடித்து வடிகட்டி நான் குடிச்சிருவேன். என் தம்பி ஒய்ஃப்லாம் வடிகட்டவே இல்லை, அப்படியே கொட்டையோடையே அவள் குடிச்சிடுறா போலுக்க. நல்லது தான் அது. ஸோ மார்னிங்கில் எனக்கு எடுக்கிறது அப்படின்றது மாதுளம்பழம் ஜூஸும் 2 செவ்வாழை பழம் தான் எடுக்க போகிறேன். இதுதான் என்னோட காலையில் டிஃபன். ராஜ்மா சாலட் வந்து நேற்றுக்கு நிதிஷ் வந்து சாப்பிடல, ரசமும் மீனும் இருந்ததுனால ராத்திரிக்கு ரசம் சாதம் சாப்பிட்டுட்டான். இப்போ காலையில் தான் வந்து ராஜ்மா அவனுக்கு எடுத்து வச்சுருந்தேன், அதனால காலையில் அவனுக்கு சாலட் செஞ்சு கொடுத்துட்டான்ட்டு. அவன் சின்ன பையனால அவனுக்கு வந்து கொஞ்சம் கான்செப்ட்ஸ் வந்து நான் வறுத்து கொடுத்துருக்கேன். இதே கொஞ்சம் பெரிய பசங்க, டீனேஜில் இருக்கவங்க, வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் யாரும் வந்து கான்செப்ட்ஸ்லாம் வந்து வறுத்து சாப்பிடாதீங்க. நான் எப்பவுமே எடுத்துக்க மாட்டேன், அப்புறம் வெயிட் லாஸ் ஆகாது. வெயிட் மெயின்டைன் பண்ணும்போது வேணா கொஞ்சமாக வறுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு வந்து வெயிட் ஏறாது. வெயிட் லாஸில் இருக்கும்போது இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் அந்த எண்ணெயில் பொறிச்சது எடுத்தோம்னா வெயிட் லாஸ் ஆகாது. அதுதான் சொல்கிறேன். இன்னைக்கு மண்டே அப்படின்னாலே எனக்கு வீடு தூத்து கிளீன் பண்ணுற வேலைகள் கரெக்டாக இருக்கும். எப்பயும் போல் நான் வந்து வாரத்தில் 1 நாள் அப்படின்றது கொஞ்சம் டீப் கிளீனிங்கே பண்ணுவேன். ஃப்ரிட்ஜ் மேலே, டேபிள் எல்லாமே கிளீன் பண்ணுற வேலை. அது மாதிரி சுவிட்ச் போர்டு, சுவிட்ச் போர்டுமே அப்பப்போ லைட்டாக ஈர துணிகள் வச்சு லைட்டாக துடைச்சி விட்ருங்க. அதுக்குன்னு 1 நாள் ஒதுக்குறத விட வாரத்தில் 1 நாள் செய்யும் போதே, வீடு தூத்து துடைக்கும் போதே நான் கையோடு பண்ணிடுவேன். அதே மாதிரி ஒட்டடா கிளீன் பண்ணுறது, கேட்டு கிளீன் பண்ணுறது, ஜன்னல் கிளீன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து வீடு தூக்கும் போதே சைடு பை சைடாக துணியை வச்சு துடைச்சிக்கிட்டே வந்துடுவேன். அதுக்குன்னு நாள் தனியாக ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப மெனக்கெட்டு பண்ண மாட்டேன். அப்படின்ற போது ரொம்ப தூசியும் அடையாது. இன்னைக்கு காலையில் எந்த எக்ஸசைஸும் பண்ணல, ஏன்னா வீட்டு விலையே கரெக்டாக இருந்தது. அடுத்த வர 5 டேஸ்க்கு நம்ம வந்து காய்கள் வந்து வேக வச்சு சாப்பிட போறேன்னு சொன்னேன். என்னன்னா அதுக்கு வந்து வரச்செடியில் ஃபர்ஸ்ட் வந்து தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். மூடி போட்டு கொதிக்க வைங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் காயை வேக வச்சோம் அப்படின்னா நல்லா குயிக்காக வெந்துடும், அந்த தண்ணி ரொம்ப மேலே வடியாது. இங்கே வந்து பேனில் வந்து குட்டி உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து காமிங்க சொல்லியிருந்தாங்க. குட்டி உருளைக்கிழங்க வேக வைக்கிறது அப்படின்றது 2 விசில் விட்டு வேக வைங்க, அதுக்கு மேலே வேக வச்சிடாதீங்க, ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வந்து ஒரு பேன் எடுத்து நான் அதில் வந்து கடலெண்ணெய் 1 டீஸ்பூன் ஊற்றிக்கிறேன். கடலெண்ணெய் வந்து ரொம்ப சூடாக வேணாம், லைட்டாக சூடாக இருக்கும்போதே நம்ம வீட்டில் வச்ச மிளகா அப்படி வந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு உருளைக்கிழங்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. கரண்டியை வச்சு எண்ணெயில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இன்னொன்று என்னென்னா, நான் கம்மியாக தான் செய்கிறதுனால உங்களுக்கு பார்க்க கம்மியாக தெரியும். அதே மாதிரி உருளைக்கிழங்கு, பொடி உருளைக்கிழங்கு கூட நான் 2 கட் பண்ணிடுவேன். இந்த மாதிரி அப்போ வந்து பசங்களுக்கு நிறையா இருந்த மாதிரி தெரியும். ஆனால் கிழங்கு வந்து 10 கிழங்கு தான் போட்டலாம். நம்ம லைட்டாக பரட்டி விடுங்க, போதுமானது. சிம்மில் வச்சுக்கோங்க. அந்த எண்ணெய் லைட்டாக சூடானனுமே சிம்மில் வச்சுருங்க. மிளகா பொடி ஃபுல்லாக உருளைக்கிழங்குல மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு அப்படின்றது 1/4 டீஸ்பூனுக்கு சேர்த்தா போதும். இப்போ இந்த உருளைக்கிழங்குல வீட்டில் வச்ச உளுந்தம்பொடி இருக்குது. இதில் உளுந்துன்னுல தோரம்பருப்பு போட்டிருப்பேன், பாசிப்பருப்பும் போட்டிருப்பேன். தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு, முருங்கைக்கீரை, கருவேப்பிலை எல்லாம் போட்டு அரைச்சிருப்பேன். இது வந்து ஒரு விளாக்லேயும் போட்டிருக்கேன், இந்த ஜூன் மந்த் வெயிட் லாஸ் விளாக்லேயும் போட்டிருக்கேன். அதே மாதிரி தனியாகவும் பொடி வீடியோ போட்டிருக்கேன். எல்லா வீடியோவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூனுக்கு அந்த பொடியை போட்டு சிம்லேயே வறுத்துருங்க, அவ்வளோதான். இது சிம்லேயே 1-5 நிமிஷம் வைங்க. ஏற்கனவே வெந்தது தான், நல்லா மொறுமொறுன்னு வந்துடும். நெருப்பை வந்து கூட இதை வச்சிடாதீங்க, சிம்மில் வச்சா தான் இது வந்து நல்லா மொறுமொறுன்னு பசங்க சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். 1-5 நிமிஷத்துக்கு சிம்மில் இருக்கட்டும். இப்போ நம்ம காய்கள் வேக வச்சிடலாம். காய் அப்படின்ற போது இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது
இது வந்து ஸ்டீமில் வேக வைக்கிற தட்டுனே இருக்குது, வெஜிடபிள் வேக வைக்கிறதுக்குனேவும் இட்லி தட்டோட சேர்ந்து வந்தது. தனியாகவும் விற்கிது, சரணா ஸ்டோர் அந்த மாதிரி ஏரியா போனீங்கன்னா வாங்கிக்கலாம். கத்திரிக்காய் ஒரு பெரிய கத்திரிக்காய் ஒரு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். சவுச்சோ வந்து இந்த சைஸுக்கு ஒரு 150 கிராம் இருந்தது, அந்த ஒரு சவுச்சோ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அவரைக்காய் வந்து 4 அவரைக்காய், ஒரு கேரட்டும் கொஞ்சமாக வந்து ஒரு 4-5 பீஸ் இருக்க மாதிரி காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இன்றைக்கி வேக வைக்கிற காய்கள் அப்படின்றது இதுதான். இது கூட கொஞ்சமாக கொடமிளகாவும் சேர்த்து போட்டு வேக வச்சிருவா. காய்களோட வெயிட் அப்படின்றது நீங்கள் 400-500 கிராம் கூட எடுத்துக்கலாம். வேக வச்ச காயோட கலோரி அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் வரும், உங்களால் எவ்வளோ சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கும். இந்த பிளேட்டை கணக்கு வச்சு இந்த பிளேட்டு நம்புற அளவுக்கு எடுத்துக்குவேன் நான் வந்து. இப்போ இது வந்து நம்ம வேக வச்சிடலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு, நல்லா மொறு மொறுன்னு அப்படியே வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். கரெக்டாக 5 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துருங்க போதும், ஏற்கனவே வெந்தது தான். இப்போ இதுலேயே நம்ம பீக்கங்காய் தோலை வந்து வதக்கிடலாம். பீக்கங்காய் துவையலுக்கு பீக்கங்காய் தோலை வந்து சீவி இந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி பீக்கங்காயும் சேர்த்து பண்ணலாம் நம்ம, பட் தோல் நிறையா இருந்ததுனால தோலை மட்டும் பண்ணலாம். அதுக்கப்புறம் இது கூட சேர்ந்து வதக்க உளுந்து வந்து 1 டீஸ்பூனும் கடலைப்பருப்பு 1 டீஸ்பூனு, வத்தல் 1, பச்சை மிளகா 1, பச்சை மிளகா பழமா பழுத்துருச்சு, கொஞ்சோண்டு இஞ்சி வெள்ளைப்பொடி சின்னதா ஒரு 6 இல் இருக்க மாதிரி, புளி வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு ஒரு புளி எடுத்திருக்கேன், அதனால நான் தக்காளி எடுக்கல. அதுக்கப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம் தான், சின்ன வெங்காயம் போடுங்க உண்ணி டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 6 இல் வெங்காயம் நான் சின்னதாக பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அரைக்க போகும்போது வேர்க்கடலை போட்டுக்குவேன் அது கூட சேர்த்து. வதக்கும் போது வேர்க்கடலை போட மாட்டேன் நான், இதை வறுக்க மாட்டேன், ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான், அதனால அரைக்க போகும்போது வேர்க்கடலை போட்டு அரைச்சிக்குவேன். இது வந்து ஒரு கைப்பிடி இருக்கிற அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ தோலை வதக்கிடலாம். 1 டீஸ்பூனுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயிலேயும் இதில் எடுத்து வச்ச எல்லாத்தையும் போட்டுடலாம். லைட்டாக பச்சைவாடை போக 1 நிமிஷத்துக்கு வதக்குங்க. போட்டிருந்த பருப்பும் வெங்காயம் எல்லாம் வதங்கிருச்சு. ரொம்ப எண்ணெய் ஊற்றி வதக்காதங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு தான் எண்ணெய் ஊற்றணும். இப்போ பீக்கங்காய் தோலை போட்டு வதக்கிடலாம். இது அதே மாதிரி தான் ஒரு 5 நிமிஷம் வதக்குங்க போதும். வதக்கிட்டு நான் காமிக்கிறேன். ஸோ நல்லா வதக்கியாச்சு, பச்சைவாடை போக அளவுக்கு வதக்குங்க போதும். இப்போ இது ஆறட்டும், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கலாம். இந்த பக்கம் காய் நல்லா வெந்துருச்சு, இதை எடுத்து வச்சிடலாம். இதுலேயே வைக்காதீங்க, அது ரொம்ப குழக்கலான்னு ஆயிரும். 3/4 வேக்காட்டுக்கு வேக வச்சு உடனே எடுத்துருங்க, அப்போ தான் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பீக்கங்காய் தோல் நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டேன். வேர்க்கடலை உப்பு தேவையான அளவு நான் போட்டிருக்கேன். அடிக்க போகும்போது ஃபஸ்ட்டு எடுத்துமே தண்ணி ஊற்றிடாதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு அடியை நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 கிளாஸ்க்கு தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. நான் கெட்டியான துவையல் மாதிரி தான் வச்சுக்குவேன். அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சிட்டு வந்துட்டேன், நல்லா மையாக அரைச்சிட்டேன் நான். கொஞ்சம் ஒரு சிலருக்கு வந்து பீக்கங்காய் தோலை வந்து நர நரம் தெரியும், பட் அப்படி தான் இருக்கும். ஆனால் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும், காய்கள் வேக வச்சு எடுக்கும்போது செம்மையாக இருக்கும். அதே நேரத்தில் இட்லி தோசை சாதத்தில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ வேர்க்கடல தேங்காய்ச்சில் இதெல்லாம் போடலை அப்படின்னா, நான் தேங்காய்ச்சில் இதில் போடலை, எங்கள் அம்மாலாம் தேங்காய்ச்சில்லாம் போட்டு அரைப்பாங்க, உன்னி சூப்பராக இருக்கும், பட் நான் தேங்காய்ச்சில் போடல. ஏன்னா 2-3 நாளைக்கு வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். காய்கள் வேக வச்சு சாப்பிடும்போது இது சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கொஞ்சம் நர நரன்னு தான் இருக்கும், ஆனால் அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி இது வந்து வெளியே வச்சா இருக்காது, ஏன்னா நான் வேர்க்கடலை வேற போட்டிருக்கேன் இல்லையா, அதனால் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணுறது அப்படின்றது ஃப்ரிட்ஜில் தான் வந்து நீங்கள் ஒரு 4 நாளைக்கு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்ப நாளைக்கும் வச்சுக்காதீங்க, ஒரு 3 நாள் இல்லைன்னா 4 நாள் அதுக்கு மேலே வச்சுக்காதீங்க. இப்போ நான் இது வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன், எவ்வளோ எடுக்கிறேன்னு காமிக்கிறேன். துவையல் அப்படின்றது இந்த 1 டேபிள் ஸ்பூனுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். பாக்ஸில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ஒரு 4 நாளைக்கு வச்சுக்கலாம். நம்ம ஒரு ஆளுக்கு மட்டும் சாப்பிடுவோம் அப்படின்ற போது 4 நாளைக்கு வச்சுக்கலாம், அதுக்கு மேலே வச்சுக்காதீங்க. அது மாதிரி எடுக்கிறதும் நிறையா எடுக்கலாமான்னு கேட்டால் வேண்டாம், 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, அப்போ தான் வெயிட் லாஸும் கரெக்டாக இருக்கும். இது கூட சேர்ந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இது மேலே நான் என்ன பண்ணுவேன், வீட்டில் உளுந்த பொடி இருக்கு இல்லையா, எல்லா பொடியும் எல்லா பருப்பும் போட்டு அது கொஞ்சமாக தூவிக்குவேன். இதுவும் அப்படி தான், ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு தூவிக்கோங்க போதும். ஸோ ஃபஸ்ட்டு டே வேக வைத்த காய்கள் ப்ளஸ் பீக்கங்காய் துவையல் தான் எடுத்திருக்கேன். பீக்கங்காய் தோல் இருக்க துவையல், இதுதான் என்னோட மதியான சாப்பாடு. டயம் அப்படின்றது இன்னைக்கு 12:45 ஆகுது, நான் போய் சாப்பிட போகிறேன். மதியான சாப்பாடாக நிதிஷ் எடுத்துக்கிறது சிறுதானிய அரிசியில் வந்து புளியோதரை செஞ்சுருக்கேன், அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால சிறுதானிய அரிசி புளியோதரையும் குட்டி உருளைக்கிழங்கு பொரியல் அதுக்கப்புறம் அப்பளம் வந்து 1-3 பீஸ் வச்சுருக்கேன். இதுதான் அவனோட மதியான சாப்பாடு. அவன் வந்து 12:30க்குலாம் எடுத்துக்குவான். கிளாஸ் டைம் லஞ்ச் டைம் அப்படின்றது 12:30 to 1:00 லஞ்ச் டைம். இது வந்து ட்ராக் ஃபேண்ட்டு, மீசோவில் தான் எடுத்தேன். 3 ஃபேண்ட் வந்து 427 ரூபா அப்படின்னு போட்டு எடுத்திருக்கேன். நல்லா இசிவு கொடுக்குது ஃபேண்ட் வந்து, பட் யூஸ் பண்ணால் தான் தெரியும் எப்படி இருக்குன்ட்டு பார்க்குறேன். யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு வாரத்தில் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். 3 கலரு, ப்ளூ, பிளாக்கு, அதுக்கப்புறம் சில்வர் கலர் மாதிரி. ஸோ 3 கலர்.
மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து குளிக்க போனேன். என்ன அப்படின்னா, எப்பயுமே மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஏதாவது ஒரு ஹெவியான வேலையை வச்சிருப்பேன் எப்பயுமேவும். ஏன்னா மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டோன்னே நம்மளுக்கு ஒரு தூக்கம் வரும், ஒரு கிறக்கம் வரும் பாருங்க. அந்த கிறக்கத்தையும் அந்த தூக்கத்தையும் தள்ளுறதுக்காகவே ஏதாவது ஒரு வேலை வச்சிருப்பேன், அதுக்காகவே அந்த வேலையை செய்வேன். அப்படின்னாதான் அந்த தூக்கத்தை வந்து நம்ம தவிர்த்துட்டு அடுத்து நம்ம வேலையை செய்ய கரெக்டாக இருக்கும். ஈவினிங்கில் இன்றைக்கி வந்து 4 மணிக்கு எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பித்தேன். 4:00 ஒரு 4:50 வரைக்கும் யோகா பண்ணேன். 4:50 மேலே தான் வந்து எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பித்தேன். தம்பிள்ஸ் வச்சு தான் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக ஷோல்டருக்குரிய எக்ஸசைஸ் தான். ஒரு 4:50 ஒரு 5:45 வரைக்கும் வந்து எக்ஸசைஸ் பண்ணேன். ஸோ யோகான்றது ஒரு 45 மினிட்ஸ், எக்ஸசைஸ்ன்றது ஒரு 45 மினிட்ஸ் பண்ணேன். கூல்டவுன்றது ஒரு 5 நிமிஷம் கூல்டவுன் பண்ணிவிட்டு 5:50 என்னோடய எக்ஸசைஸை முடிச்சிட்டேன். நான் ஒரு 6 மணிக்கு முடித்தா தான் 7 மணிக்காவது அடுத்து நம்ம சாப்பாடு சாப்பிட முடியும். அதனால் வந்து நான் இன்றைக்கி 6 மணிக்கெலாம் 4 to 6 மணிக்கு 2 மணி நேரம் கண்டினியூவாக எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் யோகா பண்ணணுமா இல்லை ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பண்ணணுமான்னு கேட்பீங்க. அப்படிலாம் இல்லை, எப்படி வேணால் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் யோகா பண்ணலாம், இல்லைனா ஃபஸ்ட்டு யோகா பண்ணிட்டு அடுத்து எக்ஸசைஸ் கூட பண்ணலாம். எல்லாம் சேம் பெனிஃபிட் தான். ஆனால் எப்போவுமே நீங்கள் வந்து தம்பிள்ஸ் வச்சோ இல்லை ஹெவியான வெயிட் லிஃப்டிங் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு வந்து கார்டியோ இதாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெயிட் வச்சு எக்ஸசைஸ் பண்ணும்போது அதோட பலன்கள் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம தேவையில்லாத இச்சிங்கோ மசில்ஸ் பெயின் அதெல்லாம் வராது. ஸோ அதுக்கு தான் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெயிட் ட்ரைனிங்லாம் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு வந்து கார்டியோ பண்ண சொல்லுவாங்க. முடிச்சுட்டு கூட கார்டியோ பண்ணலாம். ராத்திரி மணி வந்து 7 ஆகுது. இது வந்து அடைதோசை, நான் 2 அடைதோசை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பீக்கங்காய் தோலோட துவையல் தான், இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி துவையல் கிரீன் துவையல் எடுக்கும்போது இதோட கலோரி பாத்தீங்கன்னா 15-25 கலோரி தான் வரும். சைட் டிஷ் வந்து கலோரி கம்மியா எடுத்துட்டோம்னா தோசை வந்து நம்ம கூட கொஞ்சம் எடுத்துக்கலாம். அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கலோரி கூட தோசை எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபில்லிங்கா பசிக்குது ராத்திரிக்கு அப்படின்ற போது நம்ம சைட் டிஷ்ஷை கம்மியா எடுத்துட்டு தோசையை அதிகமா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஃபில்லிங்கா இருக்கும், சாஃப்டா ஃபில்லிங் இருக்கும். சோ நான் 2 அரை தோசை எடுத்திருக்கேன். ஸோ 7 மணிக்கு சாப்பிட்டுட்டு ஒரு 8:30 ஃபேட் கட்டட் ட்ரிங்க் குடிக்க கரெக்டா இருக்கும். இன்னைக்கு என்னோட ஒர்க் அவுட் டயட் எக்ஸசைஸ், ஆனா வாக்கிங் மட்டும் இன்னைக்கு என்னால போக முடியல மழை பெஞ்சதுனால. ஈவினிங் ஒர்க்கு கரெக்டாக இருந்ததுனால இன்னைக்கு வாக்கிங் நான் போகலை, பட் எக்ஸசைஸ் யோகா பண்ணிட்டேன். இன்னைக்கு என்னோட டேவை நான் சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டேன். நீங்களும் ஃபினிஷ் பண்ணிப்பீங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ மீண்டும் நாளை சந்திக்கலாம்.